எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழிசி மேக்கப். நான் ஸ்ருதி. இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், ஆனால் நேச்சுரலாகவே இதை நம்ம வீட்லேயே செய்ய முடியும், அதுவும் ரொம்ப எளிமையான முறையில். இப்போது வந்து நான் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா புதினா இலைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது மண்டே போடுறீங்க, மண்டே இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வரைக்குமே இருக்கும். டியூஸ்டே வெனஸ்டே ரொம்ப நல்லாவே பளபளப்பாகவே இருக்கும், தேர்ஸ்டே அது கொஞ்சம் ஃபேட் ஆகும். அகெயின் நீங்கள் ஒரு ஃப்ரைடே இல்லைனா தேர்ஸ்டேவே நீங்கள் தலை குளிச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப அது வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு அந்த பளபளப்பு ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது இயற்கையாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த புதினா இலையை, ஸோ இப்போ நான் இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்து ஹேருக்கு கண்டிஷ்னர் தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பியூர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வத்த விடும்போது பாதி தண்ணி வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் இருக்கிற இந்த புதினா இலைகளை இந்த இதுக்குள்ளே விட்டாச்சு, ஐ மீன் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணுன்னா நல்லா சூடு பண்ணி அதை நல்லா வத்த விட்டு எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து நல்லா சூடு பண்ணி வத்த விடும்போது இந்த புதினா இலையில் இருக்கிற அந்த அந்த சத்து இருக்குல்ல அதெல்லாமே வந்துட்டு உள்ள தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா நல்லா இதை சூடு பண்ணி அதை நல்லா வத்த விட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள் இதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வந்து வத்திடுச்சு, நல்லா அந்த இலையில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் இது சூடாக தான் இருக்குது, இந்த சூடு கம்மியானதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அந்த இலையில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock அந்த மாதிரி இந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த சூடே இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அதை அப்படியே நீங்கள் விட்டுறணும். நல்லா சாதாரணமான தண்ணி மாதிரி வர வரைக்கும் அதை நீங்கள் விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கும்போது ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த தண்ணியை வந்து உங்கள் ஹேரில் நல்லா ஃபுல்லாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக இதை தண்ணி படுற மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே டவல் வச்சு சுற்றிட்டு வெளியே வந்துடணும். இந்த தண்ணி பயன்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரை உங்கள் ஹேரில் போடக்கூடாது. ஸோ இப்படி தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி கூட இதை செஞ்சு வைக்கலாம். காலையில் என்னால் எந்திரிச்சு இதை செய்ய முடியாது அப்படின்னா இன்றைக்கி நைட்டே, அதாவது நீங்கள் தலை குளிக்க போகிற அந்த நாளைக்கு முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் எப்பவும் போல் இதை நான் சொன்ன மாதிரி ஷாம்பு போட்டுட்டு இந்த தண்ணியை பயன்படுத்திட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த வாட்டரோட பயன் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது வந்து இந்த வாட்டரில் தான் இந்த அந்த முடியோடைய பளபளப்பு எல்லாமே வந்துட்டு தெரியும். ஸோ இந்த வாட்டர் இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர். ஸோ இது உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப 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 நல்லது, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. ஜென்ரலாக வந்து கண்டிஷ்னர் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம், நல்லா பளபளப்பாக இருக்கணும், சிக்கு விழக்கூடாது, இந்த மாதிரி சில நல்லா சாஃப்டாக இருக்கணுன்ற மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம். இந்த தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்ச இந்த புதினா தண்ணியை நம்ம கண்டிஷ்னராக பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, ஹேர் க்ரோத். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரிஸியாக ஹேர் இருந்துச்சுன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்மூத் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த மின்ட்டோட ஸ்மெல், அதாவது இந்த புதினா அந்த தண்ணியோட ஸ்மெல் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லாவெண்டர் ஆயில் இல்லைனா ஏதாவது ஜாஸ்மின் ஆயில் இருந்துச்சுன்னா அது 1 சொட்டு இல்லை 2 சொட்டு நீங்கள் இதில் ஊற்றிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ்,
ஹேர்ஸ்டைல் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்காக இந்த சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஸ்டே கூல், கீப் ஸ்மைலிங். நன்றி, வணக்கம்.